கடினமாக உழைப்பதிலும் காசு பணம் சேர்ப்பதிலும் இயல்பாகவே நாட்டம் கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதுமே இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. அதாவது விருச்சிக ராசிக்கு பாக்கிய ஸ்தானமாகிய கடக ராசி கடக லக்னத்தில் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால நீண்ட நாளாக வெளிநாட்டு பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க அல்லது வெளிநாட்டு பயணத்துக்காக முயற்சி செய்து தோல்வியை அடைஞ்சவங்க தடங்கள் தாமதம் ஏற்பட்டவங்க இவங்க எல்லோருமே இந்த வருஷத்தில் தடை இல்லாத தாமதம் இல்லாத வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதே சமயத்தில் உள்ளூரில் தொழில் செய்கிறோம் இல்லை வெளி மாநிலத்தில் தொழில் செய்கிறோம் அல்லது உள்நாட்டில் தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளும் வெளிநாட்டில் வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டிற்கான அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பாகவே அமையுது. அதற்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன காரகன் என்ற காரகத்துவம் பெற்ற குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் தன வருமானங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இந்த வருஷத்தில் நிறைவேறும். அதே மாதிரி ஏற்கனவே சொந்த தொழில் செய்கிறவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறது பெரிய பெரிய முதலீடுகள் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம், அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சனி பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாரு. அதாவது நான்கு ஆதிபத்தியத்தை சனி பகவான் ஒருவரே எடுத்துக்கிறதுனால நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேயே பிரபல்யமானவராக வரக்கூடிய தகுதி இந்த வருஷத்தில் மிகுதியாகும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, கட்டிட தொழிலாக இருந்ததுன்னு வைங்களே, உங்களுடைய பெயர் உங்களுடைய நிறுவனத்தில் வந்து பெயர் பிரபல்யமாகும். உங்களுடைய நிறுவனத்திற்கு நல்லதொரு பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல வாடிக்கையாளர் அமையக்கூடிய சிக்கல் இல்லாத சிறப்புகளை சந்திக்கக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாகுது. அதே மாதிரி கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்க போகுது. ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட செங்கல் சம்பந்தப்பட்ட மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மட்டற்ற லாபம் கிடைக்கக்கூடிய மனசு முழுவதும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. மணல் அப்படிங்கிறது வந்து உள்நாடு அப்படிங்கிறத விட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல் விற்பனைக்கு வருவதன் மூலமாக உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்களும் சுய கௌரவங்களும் அதிகரிக்கும். அரசு வகையில் ஆதாயம் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லாபங்களும் மிகப்பெரிய பொறுப்புகளும் மிகப்பெரிய திருப்பங்களும் ஏற்படும். ஒரு சில பேருக்கு அரசியலில் இல்லாமல் இருந்தால் கூட அரசு வகையில் உள்ளவங்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் அருகதையும் அதிகமாகும். சாதாரண கல்வி கற்றுக்கிட்டுமே எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதுமே, கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணுமே அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். இதே அதாவது இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் உலகம் இவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஞானத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த கேது பகவான் ஞானகாரகனாக இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. நான் கூட என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிகளில் அதாவது என்னுடைய அயல் நாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தால் எவ்வளவு தான தர்மம் பண்றவராக இருந்தாலும் எவ்வளவுதான் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய வளலாக இருந்தாலும் 100 வயதுக்கு மேல வாழ முடியாது, வாழக்கூடிய அளவுக்கு சாஸ்திரத்தில் இடமில்லை அப்படிங்கிற விஷயத்தை வேடிக்கையாக சொல்வதுண்டு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். ஞானகாரகன் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பங்களில் உங்களை மதிக்காமல் இருந்தால் கூட ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒற்றுமை குறைவாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவருக்கொருவர் சந்திக்கிறது அதிகமில்லாமல் இருக்கும். ஒருவருக்கொருவர் பேசிக்கிறது வந்து கடமைக்காக ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூழ்நிலைகள் மாறி இந்த வருஷத்தில் உண்மையாலுமே கணவன் மனைவியை மதிப்பவராகவும் மனைவி கணவரை மதிப்பவராகவும் உண்மையாலுமே ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வராகவும் நேர்த்தியான சூழ்நிலைகள் அதிகரிக்கும்.
சில வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து அதாவது எப்போ வீட்டுக்கு போகலான்னு நினைப்பார், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் தான் வீட்டுக்கு வந்தோமோ நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து சாதகம் இல்லாமல் பாதகமாக மாறும். அந்த மாதிரி பாதகம் இல்லாமல் சாதகமான சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த வருஷத்தில் நடந்தேறும். குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் மனம் எதிர்பார்த்த வரம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடமாறி போனவங்க கூட இந்த வருஷத்தில் கௌரவத்தோடு வாழக்கூடிய தகுதியை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். பஞ்சமஸ்தானத்தில் அதாவது ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அமைஞ்சிருக்கிறது. அந்த சூரிய பகவான் இந்த வருஷத்திற்கு இந்த அதாவது விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டில் சூரிய பகவான் மந்திரியாக வந்திருக்கிறதுனால அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்குது. அதே பஞ்சமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அமர்ந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதாவது பஞ்சமஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறது அற்புத சிறப்பு. அந்த புதாத்தி யோகத்துக்கு காரணமான புதன் பகவான் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் சசியாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்று வருவது அதைவிட சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால மிகப்பெரிய பொறுப்புகளையும் வெறுப்புகளே இல்லாத அடுத்தவர்கள் மறுப்பு சொல்ல முடியாத மகா பாக்கியங்களையும் இந்த வருடம் முழுவதும் சந்திக்க முடியும். ஏழரை சனியே இருந்தால் கூட அந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனியாக அதாவது உங்களிடிருந்து நல்ல விஷயங்களை எடுக்கக்கூடிய சனியாக இருந்தது கடந்த காலங்களில். இனிமேல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனியாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற சத்திய வாக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பாக இந்த வருஷம் அமையும். பயப்பட வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தால் கூட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் சிதறி அதாவது சிதறி அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுபங்கள் அடுத்தவர்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு போகாமல் அதாவது அடுத்தவங்க நல்லா இருந்தால் இருந்துகிட்டு இருக்கணும், தப்பு கிடையாது, நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா. அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் உங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் வழிபாடு வச்சுக்க வேண்டிய தெய்வம் அனுமன் வழிபாடு, ஜம்புகேஸ்வரர் வழிபாடு, வருண பகவான் வழிபாடு, இந்த மாதிரியான மும்மூர்த்தி வழிபாடு, மூன்று விதமான வழிபாடுகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியங்களையும் முதன்மை ஸ்தானங்களையும் நிச்சயமாக அடைய முடியும். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற ஒன்பது நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும். ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க,
கிடைக்காதவங்க, எந்திரத்தை நம்பி எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.